இந்த மாவட்டத்தில் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய ஜனவரி 17 வரை தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை வரை பதிவாகும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் 4 மாவட்டங்களில் மழை பதிவாகியிருக்கு. விருதுநகர், மதுரை, தஞ்சாவூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகி வருகிறது. அதே போல் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். வருகிற ஜனவரி 17 வரை தமிழகத்தில் மழை தொடரும். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக பகல் நேரங்களில் ஏற்கனவே கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. அதே போல் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் கடலோர மற்றும் டெல்டாவில் இரவு நேரங்களில் சில பகுதிகளிலும் கூட மழை பதிவாகும். பெரும்பாலும் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் ஜனவரி 18 பிறகு அதிகாலை நேரங்களில் கடும் குளிர் நிலவ வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஏற்கனவே கடும் குளிர் நிலவி வருகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடும் குளிர் நிலவக்கூடும். அதே போல பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டாலும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படும். குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலை பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்களில் உயர்ந்திருக்கிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும். வெப்பநிலை அதிகரித்தாலும் பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்று அதிகரித்தாலும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி 36°C பதிவாகியிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 34.5°C பதிவாகியிருக்கிறது. இது நேற்றைய விட வெப்பநிலையை பொறுத்தவரை உயர்ந்திருக்கிறது. வரும் நாட்களிலும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.